हाय एवरीवन, वेलकम टू निलोस लाइफस्टाइल। இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு லண்டன் போகிறேன். இங்கேருந்து ஒரு 5 hours ஜேர்னி. என்னோட ட்ராவல் ஜேர்னியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட அப்படியே நீங்களும் சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு வாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ஹாப்பியான ஒரு மூடு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு. அப்படியே சரி, ஒரு 1 week கபசுர குடிநீர் குடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம், குடிக்க முடியல. ஓகே, இன்றைக்கி போட்டு அதை குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நானும் தஞ்சியா, இவங்க மூணு பேரும், என் ஹஸ்பண்ட், நாங்கள் மூணு பேரும் குடிச்சிட்டோம். தஞ்சியா தான் கொஞ்சம் பிடிக்காமல் பண்ணால். அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஹாப்பியாக குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. யா நாங்கள் ஒரு 3 days ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ பேக்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே ஷாரிக்கு எல்லாம் நிறையா திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுனால கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்கு. தஞ்சி அவ பைக் வேணும்னா ஸ்கூட்டர், அதனால அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம லாங் ஜேர்னி போகிறனால இன்ஜின் ஆயில் எல்லாமே இனாஃபாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். ஏர் ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணிக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஜாலியாக இப்போ கிளம்ப வேண்டியதான் நம்ம. இதுதான் பெட்ரோல் ஸ்டேஷன். இங்க இதுவும் செல்ஃப் சர்வ் தான். நம்ம தான் பெட்ரோல் போட்டுட்டு நம்மளே பே பண்ணிக்கணும். யாருமே ஆளே இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க பெட்ரோல் பங்க்ல. நம்ம இப்ப சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்க 5 hours ஜேர்னி ஆயிடும் எப்படியா இருந்தாலும். அதனால போகிறப்ப கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ட்ராலி எடுக்கணும்னா 1 pound காயின் போட்டு தான் ட்ராலி ரிலீஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும், எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே. நம்ம ஷாப்பிங் முடிச்சு திரும்ப இதே இடத்துல, அவங்க எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அங்கேயே போய் நம்ம ட்ராலியை வச்சிட்டோன்னா நம்ம திரும்ப இந்த 1 pound காயினை வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும், நம்ம எடுத்துக்கலாம். தஞ்சியாக்கு ட்ராலியை தள்ளிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் அவன் கையில் விட்டுட்டேனா. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பார்க்கவே எல்லாத்தையுமே பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ ஜூஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இல்லை, என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்கேன். எடுத்துக்கலாமா? கிட்ஸ் பேக்லாம். நன்சி, என்ன கிறிஸ்பி வேணுமோ எடுத்துக்கோ. Which one you want, Tanzia? Pick soon. So, I do secret, Edma. The blue one. And these. Tanzia. Cupcake. You sure? Yes. Shari kinge tungi tare. Ada nalladu. Avan abdiye tired la thungitan. சின்ன புள்ள மாதிரி இன்னும் இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க இந்த ட்ராலியில. இங்க நம்மளே ஸ்கேன் பண்ணி நம்மளே பே பண்ணிக்கலாம். இது வந்து செல்ஃப் சர்வ். இங்க கொஞ்சம் ஈஸியா குவிக்கா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இது வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்டு நம்ம போய், ரொம்ப பசிக்குது இப்போவே, மணி இங்கேயே 2:30 ஆயிடுச்சு.
ஷாரிக்கா கார் சீட்டில் உட்கார வச்சுட்டு இப்போ சீட் பெல்ட் போட்டுட்ருக்காங்க. இந்த லாக் போடலன்னா வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக ட்ரை பண்ணுவார். ஸோ கரெக்டாக செட் பண்ணணும். நம்ம ஊர் லிவர்பூல்லேருந்து இங்கே லண்டனை நெருங்கி வந்தாச்சு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 210 மைல். இந்த ரெண்டு சைடும் பாருங்களேன் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. இவங்களோட இயற்கை வளங்களை வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊரில் வந்து மரம் செடி இல்லாத இடமே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு அவ்வளோ பெரிய மரங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் நம்ம ஊரில் தான் இந்த EIA 2020 டிராஃப்ட்னு சொல்லி நிறைய இயற்கை வளங்களை வந்து அழிவுக்கு தள்ளுற மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது. அதை பற்றி ரொம்ப நம்ம ஆழமாக பார்த்தாலே ரொம்ப டேஞ்சராக தெரியுது. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, நம்ம ஊரில் பண்ணுறதெல்லாம் மக்களுக்கு இருக்கிறதுக்கும் இடமும் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, கண்டினியூஸாக எலக்ட்ரிசிட்டியும் தரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம வரப்போகுதுன்றதை பற்றி நல்லா யோசித்து பார்க்கணும். எங்களோட எதிர்ப்பை வந்து மெயில் அனுப்பிச்சு காமிச்சாச்சு. உங்களோட எதிர்ப்பையும் நீங்கள் காமிங்க. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பசுமையாக மரம் செடி இருந்தால் அது இயற்கைக்கும் நம்மளோட குழந்தைங்க ஃப்யூச்சருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ ஒரு ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிக்கணும். காஃபி டைம் இப்போ. இங்கேயும் ஷாப்பிங் மால் மாதிரி எல்லா கடையும் இருக்கும். ஷாப்பிங் பண்ணணும்னா கூட பண்ணலாம். KFC வரைக்கும் இங்கே இருக்கு. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் டயர்டாக இருக்கோம். கொஞ்சம்ல ரொம்பவே டயர்டாக இருக்கோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 hour இருக்குது. போய் ரெஸ்ட் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஷாரிக் என்னை ரொம்ப ஒரு வழி பண்ணிட்டான் இன்னைக்கு. ஷாரிக் ஹாயா சொல்லு. இப்போ நம்ம இங்கே டோல் கிராஸ் பண்ண போகிறோம். இந்த டோலில் வந்து ரோட் மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கும்ல, நம்ம ஊரில் அதே மாதிரி தான் மணி பே பண்ணிவிட்டு போகணும். இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற டோலில் வந்து அட்டெண்டர் இல்லை. ஸோ செல்ஃப் சர்வ் தான். நம்ம கார்டிலே பே பண்ணிவிட்டு போயிடலாம். நம்ம ஊர் டோலாக இருந்துச்சுன்னா நிறையா பேர் இந்த டோல் பூத்துலலாம் நிற்பாங்க. இறங்கி நிறையா விற்பாங்க. காய்கறி, பழங்கள், பூ எல்லாம் விற்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. ரோட்லலாம் யாருமே இறங்கக்கூடாது. ஹைவேஸ்லலாம் நம்ம ஊரில் ஜாலியாக அடிக்கிற வெயிலுக்கு இளநி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மாங்காயெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இந்த ஊரில் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. இந்த ஊர் இப்படி தான், இது ஒரு மாதிரியான அனுபவம் அப்படியே போகுது. 5 hours ஜேர்னி ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். வந்துட்டு இப்போது ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பிட்ற ஃபீலு. இப்போ சாப்பிட போகிறோம். குழந்தைங்கள்லாம் காமிக்கலாம்னு நினச்சேன் வீடியோவில், ஆனால் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.